என் பேர் வேளாங்கண்ணிப்பா. நாங்கள் சாமிதாஸ்பத்திரத்தில் இருக்கிறோம், கீழ்ப்பாக்கம் சாமிதாஸ்பத்திரத்தில் இருக்கிறோம். எங்கள் வீட்டு நம்பர் 142. நேற்று நல்லா தான் இருந்தான் எங்கள் பையன், இங்கே வந்திருந்தான், வேலைக்கு போய்ட்டு வந்தான், நல்லா தான் பேசினான். 10:30 to 11:00 வரைக்கும் பேசினுக்கிறோம். திருப்பி எல்லாம் மாநாடு போகிறாங்கன்னு சொன்னான். சரி போ, நான் சொன்ன போவாதேன்னு இல்லை போகிறாங்க, நாங்கள் தளபதியை பார்க்குறோம். டே, நீ தலை அழியாச்சா, நீ எதுக்குடா போகிறேன்னு கேட்டேன். இல்லை இல்லை, எங்கள் தலையே சொல்லிட்டாரு, தளபதிக்கிட்ட நாங்கள் ஓட்டு போடுவோம், என் ஓட்டு தளபதிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு போய் 4 o'clock வந்தான். உள்ளே வந்து எங்கள் பொண்ணுக்கு ஒரு ஃபோன் போடுன்னு சொன்னான். இல்லைப்பா, சார்ஜர் இருக்குது, ஃபோன் எடுத்து போட்டுக்கோனே. நான் நம்பர் எடுத்துக்கிட்டு அவன் பேசினான். பேசிவிட்டு தலகா நடியில் என் ஃபோனை வச்சு பத்திரமா பெரியமா வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது, நாங்கள் தான் வளர்க்குறோம், ஒரு தங்கச்சி மட்டும் தான் உண்டு, யாரும் கிடையாது. பேசிட்டு அவன் 4 o'clock சட்டை லூஸாக இருக்குது, சட்டை என் பேரங்கிட்டையும் கேட்டான். அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான், அதை போட்டுன்னு போனான். நல்லா வண்டியிலலாம் டான்ஸ் ஆடுவான். திடீர்னு 3:50 சாவுன்னு சொல்கிறாங்க, செத்துட்டான்றாங்க. இது இதான் எதை சொல்கிறது, நல்லா இருந்தான், எல்லாருக்குமே தெரியும். போயிட்டு வேலைக்கு போயிட்டு நேற்று நைட்டு தான் வந்தான். அங்கே செத்துருந்தா கூட நான் மனுஷன் ஏதோ ஆகிட்டுக்குதுன்னு சொல்லலாம். வந்து இந்த மாதிரி இடத்துல போய் ஆயிடுச்சே சார், என்ன பண்ணுறது. அவனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுன்னு போய்க்கிறான். எல்லாரையும் போய் தளபதியை பாருங்கள், தளபதியை பாருங்கன்னு. நாங்கள் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் என்ன பண்ண முடியும். அன்னைக்கு அப்போ உட்காந்தவங்க எல்லாம் ஒன்றுமே எல்லாத்தையும் இப்போ உட்காந்துன்னுக்குறோம், எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு. 32 தான் ஆகுது, ஜாஸ்தி கூட இல்லை, கல்யாணம் கூட ஆகலை அவனுக்கு. அதுக்கு தான் கல்யாணமே ஆகாது, என்று தான் என்னன்னு தெரில, கல்யாணம் கூட ஆகலை. பண்ணிக்கு அவருக்கு வேற எதுனா இணை நோய் இருந்திருக்காமா? இதுக்கு எல்லாம் ஒன்று, எல்லாம் நல்லா இருக்கிறான் அவர், அவருக்கு எந்த நோயும் கிடையாது. அவர் குடும்ப சூழல்ன்ற பத்தி எதுவுமே கிடையாது சார. அவங்க குடும்ப சூழல் பத்தி கேட்கறோம். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவான் அவன், யாரையும் விட்டு கொடுக்க மாட்டான். ஊர் உள்ள ஒருத்தர் யாருனா வெளியால் வந்துட்டு அது மாதிரிலாம் விட்டு கொடுக்க மாட்டான், நிப்பான். முன்ன போய் எல்லாத்துக்கும் நிப்பான், எல்லாரும் ஸ்டேஷனுக்கே தெரியும் சார் அவன், அவன் யாருன்னு தெரியும். என்ன போச்சு ஒரு தங்கச்சி தான் அவங்க, தங்கச்சி கூட ஒண்ணும் கிடையாது. அதுக்கும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இன்னைக்கு தனியா விட்டா ஒன்னு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? திருமணம் ஆயிடுச்சு சார், இருக்கிறாங்க, திருவர்கட்டில தான் இருக்கிறாங்க. நாங்க முன்னாடி சொல்லல, இதுக்கு வந்த பேர் கும்பல 10 தெரிஞ்சுக்கிச்சு. அது அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிடுச்சா, காலையில அது உடம்பு சரியில்லாத ஆயிட்டுக்குது. அதனால யாரும் சொல்லல, நானும் போன் பண்ண எடுக்கல, கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பெரு அவனுக்கு என்ன இட்டுனு போனாங்க, மயக்கடிச்சிட்டாங்க கேட்டுச்சு. நான் கம்முன்னு இருந்தேன், கும்பல் நிறைய உட்காந்து இருக்கும், தெரிஞ்சுக்கிச்சு, கத்த ஆரம்பிச்சிச்சு ஒரே கத்து. அதுக்கப்புறம் சொல்லி கிள்ளி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க. ஏன்னா சைன் பண்ணணுமா அந்த பொண்ணு, எங்கள் பொண்ணு ரெண்டு பேர் போய்க்கிறாங்க, எங்கள் நாத்தனார் பசங்க போயிருக்கிறாங்க, அந்த பொண்ணு போயிருக்கு, அவங்க நாத்தனாருங்க போயிருக்கிறாங்க, கூட எல்லாம் போயிருக்காங்க, 10 இங்கேருந்து போயிருக்காங்க எங்கள் குடும்பத்துலேருந்து. அவர் சொல்லியிருந்தீங்க அஜித் ரசிகரான விஜய்காக போயிருந்தாரு, அதை பத்தி எதனா சொல்லியிருந்தாரு அவங்ககிட்ட? ஒன்னும் சொல்ல, நான் தான்ப்பா கிண்டல் பண்ண, அவங்க எதுவும் சொல்லல. நான் தான் கிண்டல், நீ அஜித் ரசிகர், நீ ஏன் போற? இல்ல இல்ல, எங்க தலையே சொல்லிட்டாரு, தளபதிக்கு சப்போர்ட் பண்ணு, அதனால என் ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான். அதை சொல்லிட்டு தான்ப்பா போனான், போவாதன்னு சொன்னப்ப ரெண்டு பேரையும் சொன்னேன், என் பேரனையும் சொன்னேன், அவனையும் சொன்னேன். வானாப்பா இவ்வளவு தூரம் எதுக்குப்பா, நெரிசல போறாங்க எதுக்கு அப்படின்னு. இல்ல இல்ல, நீ எதுக்கு நான் போறேன்னு எங்க பேரனை கேட்டேன். நான் தளபதியை பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னான்.
சரி பசங்க ஆரம்பமா போகுது, நம்ம ஒன்றும் பேச முடியாதுன்னு விட்டேன். இவன் போனா சரி, இவன் அந்த துட்டு வந்தது உடனே அவன் ரெண்டு பேர் கேட்டா அவனும் கிளம்பிட்டான். துட்டு 500 ரூபாய் 500 ரூபாய் கேட்டாங்க, கொடுத்துட்டு கிளம்பிட்டான். அங்கிருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினாரா போயிட்டு? எங்க கிட்ட அவங்க அவங்க தங்கச்சாண்ட பேசியிருக்கிறான், அப்புறம் எங்க பொண்ணாண்ட பேசியிருக்கிறான், எல்லாம் பேசியிருக்கேன். உன் பையன் என் கையில தான் பிடிச்சி காட்டியிருக்கிறான், நான் பத்திரமா தான் பிடிச்சி வச்சிருக்கிறேன் உன் பையனை அப்படின்னு அதெல்லாம் சொல்லியிருக்கிறான். மூணு மணிக்கு மேலதான் இது ஆயிருக்குது. இதே மாதிரி அங்க செல்போன் சிக்னல் ப்ராப்ளம்னால கிடையாது. 11 பேருக்கும் ரீச் பண்ணிக்கிறேன், யாருக்குமே போலியா நம்பர். அதுக்கப்புறம் தான் அந்த நம்பர் கொடுத்துருக்குறான் ஹாஸ்பிட்டலுக்கு. தான் அவங்க ஃபோன் பண்ணி எங்க அக்கா கிட்ட சொல்லி எங்க அக்கா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. அது வரைக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, நான் தான் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபோன்.